கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மலையான நேரத்திலும் ஆண்டவருக்காக உங்களை அர்ப்பணித்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வருகிற வாரம் பூராக கையிட்டு செய்கிற காரியங்களே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். சரி, நேரடியாக நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். நாங்கள் திருப்பிக் கொள்வோம் கர்த்தருடைய வார்த்தையிலே. நீதிமொழிகள் 28வது அதிகாரத்தில் 25வது வசனத்தின் 2வது பகுதியை நாங்கள் வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 25ஆம் வசனம். பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ரைட், இதுதான் என்னுடைய வேத பகுதி. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இதை குறித்து தான் இன்று நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே சற்று நேரம் நாங்கள் கண்களை மூடி உங்களை அர்ப்பணிக்க போகிறோம். இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற காரியத்தின் மூலமாக கர்த்தரங்களோடு பேசும்படியாக, கர்த்தரங்களை பலப்படுத்தும்படியாக, எலியாவை போல சோர்ந்து போன நிலையில நம்மில் யாராவது இருக்க முடியும் இந்த இடத்துல? எலியாவை போல அவனுடைய வாழ்க்கை பயணத்தில சோர்வடைந்து சாவை விரும்பி சாவை தேடிக்கொண்டு இருந்த நிலைமையிலே சில வேளை நாங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்திலே கர்த்தர் எலியாவை பலப்படுத்தியது போல அவருடைய தூதனை அனுப்பி அவருடைய அப்பத்தை கொடுத்து தண்ணீரை கொடுத்து அவனை பலப்படுத்தியது போல இந்த காலை வேளையில கர்த்தர் எங்களோடு பேசும்படியாக, சோர்ந்திருக்கிற எங்கள் உள்ளங்களை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக எங்களை அர்ப்பணிக்க போகிறோம். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இது கர்த்தருடைய வார்த்தை. எனவே கேளுங்கள், கர்த்தருடைய பலத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மறைமுக அர்த்தங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தருளும், கேட்க எங்கள் செவிகளை திறந்தருளும் என்று கேளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் சுவாமி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் சுவாமி, நம்முடைய வார்த்தைகளினால் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். வருகிற இந்த 40 நிமிடங்களுக்கு நீர் எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும், எங்களை தைரியப்படுத்தும். வாழ்க்கை ஓட்டத்தில் உற்சாகத்தோடு கூட எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. துதி கனமாக்கிமை உம்மக்கே தருகிறேன், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ரைட், இன்று என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு செழிப்பின் ரகசியம். செழிப்பின் ரகசியம் தெரியுமா? செழிப்புன்ற என்னண்டு ஆங்கில வேதாகமங்களை பார்த்தீங்கன்னா என்ரிச் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சில மொழிபெயர்ப்புகளிலே நரிஷ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனினும் இந்த என்ரிச் என்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது தெரியுமா? செழிப்பு பொதுவாக நாங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையின் அர்த்தம், இந்த செழிப்பு என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், காய்ந்து போயிருக்க கூடிய நிலைமையில இல்லாட்டி தண்ணீர் சரியாக கிடைக்காத ஒரு நேரத்தில் ஒரு மரம் பச்சை பசேல் என்று கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு செடி காணப்படுமானால் அதை நாங்கள் செழிப்பு என்று சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும் இல்லையா, கடந்த நாட்கள்ல பயங்கரமா வெயில் அடிச்சு எந்த வீட்டுக்கு வந்து பாருங்க, நிறைய பட்சுள்ள மரங்கள்லாம் காஞ்சி போயிருக்கு. சில பட்சுகள் என்ன, எனக்கு தண்ணி ஊத்த முடியல, கொஞ்சம் கஷ்டமா இருந்தபடினால அதை செழிப்பு என்று சொல்ல மாட்டோம். அந்த மரத்தை பாத்தீங்கன்னா யாரும் சொல்ல மாட்டீங்க, நல்ல செழிப்பா இருக்குன்னு சொல்லு. அதே நேரத்தில் சில நிலத்தில் வளர்ந்த சில மரங்கள் இருக்குது, அவைகள் நன்றாக இருக்கு, அழகா இருக்கு, பார்க்கும் போது பச்சை செயல் என்று இருக்குது. சரி, இந்த செழிப்புக்கான ரகசியத்தை தான் இன்று பார்க்க போகிறோம். ஒரு மரம் செழிக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? சரியாக போற போடணும் இல்லையா, உரம் போடணும் சரியா, அடுத்த தண்ணி ஊத்தணும் சரியா இல்லையா, காலையிலேக்கும் மாலையும் தண்ணி ஊத்தி அழகா உரம் போட்டு நல்லா கொத்தி எல்லாம் விட்டீங்கன்னா அழகா வளரும். அது இல்லாட்டி அந்த செடியானது செழிப்பற்ற
வறட்சியான ஒரு தோற்றத்தை கொண்டிருக்கும். இன்று அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை ஒரு வறட்சியான தோற்றத்தோடு, செழிப்பற்ற தோற்றத்தோடு காணப்படுகிறதன் காரணம் என்ன, அதையும் இந்த பாடத்தின் மூலம் நாங்கள் கற்றுக்கொள்வோம். சரி, இந்த வார்த்தை இன்று நீங்க வாசிங்க, வார்த்தை ஒன்று பாருங்க, 28 நீதிமொழிகள் 25 நீங்க இப்ப வாசிட்டீங்க, அதன் 2 பகுதியில் சொல்லப்படுகிறது பாருங்க, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லப்படுகிறது. நம்பிக்கை என்றால் என்ன? இப்ப உங்களுக்கு தெரியும் செழிப்பு என்றா என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நம்பிக்கை என்பதின் அர்த்தம் என்ன? நாங்கள் அநேகமாக விசுவாசம் என்கிற ஒரு வார்த்தையை அறிந்திருக்கிறோம் எல்லாரும். இந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் நாங்கள் அநேக தடவைகளிலே குழப்பிக் கொள்ளுகிறோம். விசுவாசம் என்றால் என்ன, நம்பிக்கை என்றால் என்ன தெரியுமா உங்களுக்கு? விசுவாசம் என்பது காணாத ஒன்றை, உங்களுக்கு அது தெரியாவிட்டால் எபிரேயர் புத்தகத்தின் 11 முதலாவது வசனத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அதிலே சொல்லப்படுகிறது, நீங்க காணாத ஒன்றின் உறுதிதான் விசுவாசம் என்பது என்பதாக. இயேசுவை யாராவது கண்டோமா? இயேசு உயிர்த்தெழுந்ததை கண்டிருக்கீங்களா? யாராவது இயேசு உங்களுக்கு முன்னுக்கு காட்சி கொடுத்திருக்கிறாரா? யாருக்காவது அவருடைய சிலுவ மரணத்தை பார்த்திருக்கீங்களா? யாராவது இல்ல. ஆனா நாங்க விசுவாசிக்கிறோம் அவருடைய அந்த மரணத்தின் மூலம் எங்களுக்கு ரட்சிப்பு கிடைத்தது, ரட்சிப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் வேத வசனங்களை வாசித்து அதன் மூலம் விசுவாசிக்கிறோம். ஆனால் நம்பிக்கை என்பது அது அல்ல, அது அதை விட முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. எபிரேய பாஷையிலே இந்த நம்பிக்கை என்கிறது சொல்லப்படுகிறது எப்படி என்று சொன்னால், எதிர்பார்ப்பு என்பதாக சொல்லப்படுகிறது. எதிர்பார்ப்பு என்றால் என்ன? இந்த நாட்கள்ல நீங்க எல்லாரும் ஒரு காரியத்தை நல்லா எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க. என்ன சொல்லுங்க? வரப்போகிற எலெக்ஷன் இல்லையா, வரப்போகுது தேர்தல். தேர்தலுக்கு பிறகு யாராவது ஒரு நல்லவர் வருவாரு, நாட்டின் பிரச்சனைகளை தீர்ப்பார், முக்கியமாக வாழ்வு சுமையை, பொருளாதார சுமையை கொஞ்சமாவது குறைப்பார் என்பதாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இன்றைக்கு எல்லாருக்கும். போன முறை அப்படித்தான் எதிர்பார்த்து கொடுத்தோம், உள்ளதும் போச்சே தம்புராணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு போச்சு இல்லையா. இன்னும் அப்படி நடக்காதபடிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. எல்லாம் ஜெபிச்சு உங்களுடைய வாக்குகளை பயன்படுத்துங்க, நான் சொல்ல மாட்டேன் இவருக்கு தான் போடுங்கன்னு, ஆனா நல்லா ஜெபிச்சு செய்யுங்க, ஜெபிச்சு ஆண்டவரிடத்த வழி நடத்தல கேட்டு செய்யுங்க. சரி, இந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு இல்லையா, நாளைக்கு என்ன நடக்குமோ எங்களுக்கு தெரியாது, ஆனாலும் ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. இங்கே இந்த நீதிமொழிகளை எழுதிய சாலமோன் சொல்லுகிறார் பாருங்க, உங்களுக்கு செழிப்பான வாழ்க்கை வேணுமெண்டா, நீங்க செய்ய வேண்டிய முதலாவது காரியம் அதுதான், கர்த்தரை நம்புதல். இந்த நம்பிக்கைங்கிற வார்த்தைக்கு எபிரேய பாஷையிலே ட்ரஸ்ட் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது சரியா. இதுக்கு எபிரேய பாஷையில 3 வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த வார்த்தையை குறித்து நான் ஆராயும்போது, ஏற்கனவே நான் ஆராய்ஞ்சு பார்த்திருக்கிறேன், ஆனா நேற்றைய தினம் இந்த பிரசங்கத்துக்காக இந்த காரியத்தை ஆராய்ந்த போது இந்த ட்ரஸ்ட்ங்கிறது 3 வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு அதுல ஒரு வார்த்தையை சொல்றேன், ஏன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு எப்பயுமே மறக்க முடியாத ஒரு வார்த்தை. பாட்டாங்கிற வார்த்தை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? பாட்டா என்ற வார்த்தை கேட்டிருக்கீங்களா? நீங்க காலில் அணுகிற ஒரு ரப்பர் செருப்பு, பாட்டா, பாட்டா செருப்புன்னு சொல்லுவோம் தெரியுமா? இந்த வார்த்தை தான் இந்த நம்பிக்கைங்கிற வார்த்தைக்கு எபிரேய பாஷையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, பாட்டா. எல்லாம் சொல்லுங்க, பாட்டா. மறக்க மாட்டீங்க, பாட்டாவை பார்க்குற நேரம்லாம் உங்களுக்கு இந்த நம்பிக்கை ஞாபகத்தில் வரணும். அதுக்காகத்தான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வார்த்தையை நான் சரியா. இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா? ஒன்றிலே தங்கி இருத்தல். இந்த நம்பிக்கைங்கிறதுக்கான வார்த்தை என்ன, வார்த்தையின் அர்த்தம் என்ன, மறைமுக அர்த்தம் என்ன? ஒன்றிலே இல்லாட்டி யாரிலாவது தங்கி இருத்தல். இப்ப உங்களோட பிள்ளைகள் யாருல தங்கியிருக்காங்க? உங்கள இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது தொழில் செய்யணும்,
காசு சம்பாதிக்கணும் அப்படியான காரியங்கள் எண்ணங்கள் இருக்குதா? அவங்களுக்கு தெரியும் பகல் பகல் 12 மணி ஆனா ஒரு மணி ஆனா கட்டாயம் அம்மா சாப்பாடு தருவாங்க, உங்கள தங்கி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு சில வகை மரங்கள் இருக்குது, செடிகள் நீங்க பார்த்திருப்பீங்க, பெரிய மரங்கள், விசாலமான மரங்கள்ல சின்ன சின்ன செடிகள் தங்கி இருக்கும். அந்த செடிகள்ல இருந்து தான், அந்த பெரிய மரங்கள்ல இருந்து தான் அந்த சிறிய செடிகள் சத்துக்களை எடுத்துக்கொள்ளும். தங்கி இருத்தல். இப்ப இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா? நம்பிக்கைங்கிறது வார்த்தை கர்த்தரில் தங்கி இருத்தல். இன்னொரு வார்த்தை, இன்னொரு அர்த்தம் இருக்கு பாருங்க, டிபெண்டிங். இல்ல டிபெண்டிங்கும் அதே தான், அதே மீனிங், அதே அர்த்தம் தான். இன்னொன்று சொல்லப்படுகிறது, ஃபீல் சிக்யூர். ஃபீல் சிக்யூர்னு சொன்னா பாதுகாப்பை உணருதல். இப்போ ஆபத்தான ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லாட்டி சொல்லுவோமே, இந்த கொழும்புல இப்ப இந்த கொஞ்ச நாட்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஒரு ரோட்ல அப்படி இறங்கி கொண்டு இருக்குதான் ரோடு அப்படி. அதனால அந்த ரோடு அப்படி மூடி இருக்கிறாங்க. நேற்று தான் நியூஸ்ல அது சொன்னாங்க, அந்த ரோடு அப்படி மூடி இருக்கிறாங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நடக்கும் போது எப்பயுமே அந்த எந்த சமயத்துல அது உள்ளுக்கு போகுமோ தெரியாது. நீங்க அதுக்கு மேல நடந்து போனீங்கன்னா எந்த சமயத்துல நீங்க உள்ளுக்கு போகக்கூடும், அந்த மாதிரி நிலைமை. அப்படியான நேரத்தில் ஒரு பாதுகாப்பை, இல்லாட்டி நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன் எங்கிற விதமான ஒரு உணர்வை கொண்டிருத்தல், இதுதான் இந்த நம்பிக்கை என்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழி விளக்கமாக இருக்கிறது. நல்லா புரியுதா? சோ நீங்க செழிக்க வேண்டும் என்று சொன்னா நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரில் தங்கியிருக்க வேண்டும். உங்களுடைய பாதுகாப்பு கர்த்தரில் இருக்கிறது என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாட்கள் ரொம்ப கஷ்டம் இல்லையா? நாம கடைக்கு போனா 5000 எடுத்துட்டு போனா என்ன வாங்கறதுன்னே தெரியாது. ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி 5 கிலோ அரிசியும் 1 கிலோ சீனியும் 1 மாவு பேக்கெட் வாங்கினா காசு முடிச்சு. ஆனா அந்த காலத்துல என்ன, இந்த 2020 முன்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னா 5000 கொஞ்சம் ஒரு சுமாரான சாமான்கள் வாங்கி கொள்ளக்கூடிய நிலைமை இருந்துச்சு இல்லையா? 70 ரூபாய்க்கு இருந்த அரிசி இப்ப 210 ரூபாய்க்கு போயிருச்சு, பாத்தீங்களா? சோ பாதுகாப்பு, இல்லாட்டி எங்களுக்கு யாரிலும் தங்கி இருக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கின்ற இந்த நாட்களில நீங்க கர்த்தரில் தங்கி இருங்க. நீங்க நம்புங்க கர்த்தரை, கர்த்தர் உங்களை போஷிப்பார், என்னை கர்த்தர் நடத்துவார், என்னை கர்த்தர் பாதுகாப்பார் என்று கர்த்தரில் தங்கி இருங்க. வேற யாரிலும் இல்லை, எந்த மனுஷனையும் எதிர்பார்க்க வேண்டாம். இன்னைக்கு அரசியல் பிரச்சாரங்களை பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னு சொல்றாங்க இல்லையா, இவருக்கிட்ட கொடுத்தா இவர் இப்படி செய்வாரா, அவர்கிட்ட கொடுத்தா அவர் அப்படி செய்வாரா. கல்லணிக வேற சொல்றானுங்க, 2 கல்லணிக இருக்கானுங்க, பெரிய கல்லணிக 2 பேர், அவனுங்க கூட சொல்றானுங்க எங்களுக்கு தாங்க நாங்க இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்றானுங்க. உள்ளது போச்சே தம்புராணி ஆக போகுது. யோசிங்க, கர்த்தரில் தங்கிருங்க. இவங்க யாருடைய பேச்சுகளையும் நம்ப வேண்டாம், கர்த்தரில் நம்பிருங்க. ஆண்டவர் மட்டும்தான் உங்களோட வாழ்க்கைக்கும் இந்த நாட்டுக்கு சுபிட்சத்தை கொடுக்க முடியும். கர்த்தரால் மாத்திரமே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். எனவே செழிப்பின் ரகசியம் 1, கர்த்தரை நம்புங்க. 2வது ரகசியம் என்ன தெரியுமா? சங்கீதம் 92:12 வாசிப்போமா. சங்கீதம் 92:12, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். செழிப்பின் 2வது ரகசியம் பாருங்க, பனையை போல் செழித்து லீபனோனின் கேதுருவை போல் வளருவான் என்று சொல்லப்படுகிறது. யாராம்? நீதிமான். 2வது ரகசியம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற, கர்த்தருக்குள் செழிப்பாய் வளர 2வது ஆசீர்வாதம், நீங்கள் நீதிமானாக வாழ வேண்டும், வாழ வேண்டும். தெரியுமா நீதிமான் என்கிற வார்த்தைக்கு இருக்கிற அர்த்தம்? நீதிமான் என்கிற வார்த்தைக்கும் லேசான ஒரு கிரேக்க மொழி எபிரேய மொழி வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. ட்ரஸ்ட் இல்லாட்டி நம்பிக்கைங்கிறதுக்கு என்ன சொல்லப்பட்டிருந்துச்சு? பாட்டா, மறக்க வேண்டாம். இந்த நீதிமான் என்கிற வார்த்தைக்கும் எபிரேய மொழியில ரொம்ப இலகுவான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு மறக்கவே முடியாது, சாதிக்க தெரியுமா உங்களுக்கு?
கண்டிருக்கீங்களா? சாதிக்கா வயசு போன அம்மாமார்களும் கூடுதலாக தெரியுமா இருக்கும். பிள்ளை பிறந்தா அந்த சாதிக்காங்கிறத நிறைய பயன்படுத்துறது நான் கேட்டிருக்கேன். எனக்கு தெரியாது, நான் பிள்ளை பற்றியில் அதான் நான் கேட்டிருக்கிறேன். கேட்டுங்களா? சாதிக்காய் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு விதமான ஒரு ஒரு காய் இருக்கிறது. இந்த சாதிக் என்கிற வார்த்தை தான் முஸ்லிம் ஆக்களுக்கு நிறைய பேர் இருக்கிற சாதிக் என்கிற பேர் இருக்கு. அதனால இது உங்களால மறக்க முடியாத ஒரு வார்த்தை. சாதிக் என்கிற வார்த்தையை கேட்டா எப்பயும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அதனுடைய எபிரேய வார்த்தை நீதிமான் என்பதாகும். சரியா? இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கு என்ன தெரியுமா? இந்த நீதிமான் என்றால் யார் தெரியுமா? சரியாக நடக்குகிறவன், தன்னுடைய மனசாட்சிக்கு எதிராக செயல்படாதவன். இன்னொன்று சொல்லப்படுகிறது இன்னசென்ட். இன்னசென்ட் என்று சொன்னா சரியான சாதுவானவன். இன்னொன்று இருக்குது பாருங்க, ஹானஸ்ட், நேர்மையானவன். விளங்குதா உங்களுக்கு இந்த நேர் நீதிமானுக்கான வரைவிளக்கணும்? நீதியான இல்லாட்டி நேர்மையான, அது போல மிகவும் சாதுவான, மிகவும் ஒழுக்கமாக நடக்கிறவன், இதுதான் இந்த நீதிமான் என்பதன் வார்த்தைக்கு அர்த்தமாகும். நாங்க அப்படி நடக்கிறோமா? கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் சொல்லப்படுகிறது நீதிமான்கள் என்பதாக. கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதற்கு தேவனுடைய வார்த்தையில கூறப்படுகின்ற கூப்பிடப்படுகிற வார்த்தை இந்த நீதிமான். நீதிமான் என்பவன் எப்படி நடக்க வேண்டும்? ஒழுக்கம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று கிறிஸ்தவ வாழ்க்கையில, கிறிஸ்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நாங்கள் திருப்பி பார்ப்போம். ஒழுக்கம் என்பது இன்று காணப்படுகிறதா? எப்படி நடக்கிறோம்? சரியான சில கிறிஸ்தவ வாழ்க்கைகளை பார்க்கும் போது கிறிஸ்தவமா ஐயோ வேணான்ட்டு ஓடக்கூடிய நிலைமை காணப்படுகிறது. ஒரு தடவை காந்திஜி சொல்லியிருக்கார். காந்திஜி உங்களுக்கு தெரியும், இந்தியாவின் சுதந்திரத்துக்கு மட்டுமல்ல எங்கட இலங்கை சுதந்திரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மகாத்மா. இவர் சொல்றாரு பாருங்க, ஒரு தடவை இவர்கிட்ட கேட்கிறாங்க, கிறிஸ்தவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? கிறிஸ்தவத்தை ஸ்தாபித்த கிறிஸ்துவை நான் ரொம்ப நேசிக்கிறேன். அவர் ரொம்ப நல்ல மனுஷன், அவர் ரொம்ப நீதிமான், ரொம்ப ஒழுக்கம் உள்ளவர், நேர்மையா நடந்தவர். அவரை நான் ரொம்ப நேசிக்கிறேன், ஆனா கிறிஸ்தவர்களையோ நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. யோசி பாருங்க, கிறிஸ்தவங்க என்ன அழகா வாழ்ந்திருக்கணும் இல்லையா? அந்த மகாத்மா கிறிஸ்தவர்களை பார்த்து இவனா கிறிஸ்தவ, இது பண்டிகை விட கேவலம் சொல்ற அளவுக்கு அந்த அன்றைய கிறிஸ்தவர்கள் நடந்திருக்கிறாங்க. பாத்தீங்களா? இன்றைக்கு நாங்களும் அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறோம். எங்கட அக்கம் பக்கவங்க, எங்களுடைய சமூகத்தவர்கள் எங்களை பார்க்கும் போது எந்தவித சாட்சியை மற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்க எப்படி செழிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க, நாங்க எப்படி செழிக்க முடியும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக செயல்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை இதை சொல்லுகிறது, ஆனால் நாங்கள் செய்வதோ அதற்கு நேர்மாறாக எப்படி செழிக்க முடியும்? உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. சரி, இரண்டாவது ரகசியம். முதலாவது ரகசியம், கர்த்தரை நம்புங்க. நீங்க செழிக்கணுமா? கர்த்தரை மட்டும் நம்புங்க. இரண்டாவது, கர்த்தருக்குள் நீதிமானாய் வாழுங்க, நீங்க செழிப்பீங்க. மூன்றாவது, நாங்க பார்க்க போகிறோம் நீதிமொழிகள் 14 அதிகாரத்தின் 11 வசனம். நீதிமொழிகள் 14. துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவுடைய கூடாரமோ செழிக்கும். ஆங்கிலத்தில்
சரியா? சொல்வது அதை சொன்னால் அரு செம்மையானவன் என்று சொல்வது எப்பொழுதுமே தனக்கு லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை மீறாதவன் என்பது அர்த்தமாகும். இப்ரேய மொழி விளக்கம் இதைத்தான் சொல்லுகிறது. அது கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை உச்சரிக்கிறதுக்கு, அதனால உங்களுக்கு அந்த வார்த்தையை நான் சொல்லல. சரியா? கர்த்தருடைய சமூகத்திலே தனக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை. சரியா? இப்ப சொல்லுங்களேன், இப்ப நம்மட சபையில நிறைய பிசினஸ்காரங்க இருக்கிறாங்க, சகோதரங்க இருக்கிறீங்க. சரியா? உங்களுக்கு நீங்க வாங்கி இருக்கிறீங்க, நீங்க சொல் உங்களுடைய லாபத்தை வச்சு நீங்க ஒரு விலையை சொல்றீங்க, நீங்க வாங்கின பொருளின் விலையை வைத்து. ஆனா திடீர்னு அந்த பொருளின் விலை இறங்கிருச்சு. இப்ப சொல்லுங்களேன், உதாரணமா தேங்காய் எண்ணெய் பிசினஸ் செய்றீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. நீங்க தேங்காய் எண்ணெய் வாங்குறீங்க 500 ரூபாவுக்கு, நீங்க கொள்வனவு செய்றீங்க. இப்ப நீங்க விக்க வேணும் எத்தனை மணி, எத்தனைக்கு? குறைஞ்சது 550 ரூபா இல்லாட்டி 600 ரூபாக்கு வித்தீங்கன்னா தான் உங்களுக்கு லாபம் இருக்கு, உங்களுடைய மற்ற காரியங்கள் எல்லாம் பார்க்கும் போது. இல்லையா? இப்ப தேங்காய் விலை நல்லா படீர்னு இறங்கிருச்சு, எத்தனை 300 ரூபாக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி 200 ரூபாக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்ப 500 ரூபாக்கு விற்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்க கொள்வனவு வாங்கின கொள்வனவு செய்த அந்த முதலுக்கு நீங்க வித்தீங்க என்று சொன்னா உங்களுடைய கஸ்டமர்ஸ் இல்லாம போயிடுவாங்க, உங்களுக்கு ஏசுவாங்க. இல்லையா? இப்ப உங்களுக்கு நஷ்டம்தான் வரப்போகுது அந்த வியாபாரத்துல, என்ன செய்ய முடியும்? அப்படி நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே அந்த சமூகத்துக்கு இல்லாட்டி அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற விதத்திலே வாழ்கிறவன் தான் செம்மையானவன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த செம்மையாக கர்த்தருடைய சமூகத்தில எப்பொழுதும் நீதியாக நடக்கின்ற மனிதனுடைய கூடாரம் வீடு செழிப்போடு காணப்படுமாம். உங்களோட வீடு செழிப்போடு காணப்படுதா? கர்த்தருடைய வார்த்தையை ஒட்டினா மட்டும் போதாதே அன்பு சகோதர சகோதரிகளே. அநேக வீடுகளுக்கு போனீங்கன்னா பார்க்கவே ஆசையா இருக்கும், அழகழகான வேத வசனங்கள் வீட்டை சுத்தி இருக்கும். ஆனா வாழ்க்கையிலோ வேத வசனம் இல்லை. ஆராய்ந்து பாருங்க. சரி, நான்காவது காரியம், மூன்று காரியம் இப்ப பார்த்துட்டோம், நான்காவது காரியத்தை பார்க்க போகிறோம். நாங்க வாசிப்போம் நீதிமொழிகள் புத்தகத்தில் தானே 11:25-26 நீதிமொழிகள் 11:25-26. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபி, விற்கிறவுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். என்ன இதுல சொல்லப்படுகிறது? உதார குணமுள்ளவன், உதார குணமுள்ளவன் செழிப்பானாம். உதார குணம் என்றால் இதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது ஜெனரஸ் என்று சொல்ற ஒரு வார்த்தை, இல்லாட்டி அதிகமாக கொடுக்கிறவன் என்பதன் அர்த்தமாகும். இதன் இப்ரே பாஷையில் சொல்லப்பட்டிருக்குது. இது லேசான ஒரு வார்த்தை, அதனால சொல்றேன். பெரேகா எனப்பட்ட ஒரு வார்த்தை, பெரேகா கேள்விப்பட்டிருப்பீங்க அநேகமா இந்த வார்த்தை பெரேகா. இந்த பெரேகா என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா? அடிக்கடி, அதாவது கஞ்சத்தனப்படாம இல்லாட்டி உற்சாகத்தோடு கொடுக்கின்ற உள்ளம். உங்களுக்கு புரியுதா? பெரேகா என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? சந்தோஷத்தோடு கொடுப்பது. இப்ப கர்த்தருக்கு நாங்க கொடுக்கிறோம் இல்லையா? கர்த்தருடைய சமூகத்துல நாங்க காணிக்க போடுறோம், தசமப்பாக போடுறோம். சில நேரங்களில குறைபாடுகள் இருக்கிற நேரத்துல, வீட்டுல குறைபாடு, வீட்டுல இல்ல சாபா சீனி இல்ல இல்லாட்டி அரிசி இல்ல, அப்படியான நிலைமையின் போது
கொடுக்கக்கூடிய உற்சாகத்தோடு கொடுக்கக்கூடிய தன்மை காணப்படுமா? நீங்களே விட சொல்லுங்க எனக்கு. என்ன நினைக்கிறீங்க? உங்களோட வீட்டில் ஒன்றுமே இல்லை, உங்களோட பிள்ளைக்கு பால்மா இல்லை, இல்லாட்டி உங்களோட பிள்ளைக்கு சீனி இல்லை, தேய்தனி கொஞ்சம் போட்டு கொடுக்க சீனி இல்லை. இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும் போது கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் கொடுக்கணும், கொடுக்க வேண்டிய பாகம் இருக்கு, தசவ பாகம் இருக்குது, இல்லாட்டி காணிக்கை இருக்குது, அதை போடக்கூடிய மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வருமா வராத எப்படியான எண்ணம்? வீட்டில் ஒன்றும் இல்லை, இது வைக்க கொடுக்க வேண்டி இருக்குது, கொடுக்காட்டி அதுவும் பாஸ்டர் குறை சொல்லுவார், இல்லாட்டி தசவப்பாக சரியான விழுத்து எங்கட டிஸ்டில் தசவப்பாக இல்லாட்டி ஏ தசவப்பாக போடலன்ட்டு கேட்க கூட கூடும். அதனால் போட்டு ஆகணுமே. வருமா வராதா இந்த மாதிரி எண்ணம்? இல்லாட்டி என்ன ஆண்டவரே, நீர் ஆசீர்வதி கொடுத்தா திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறீர், ஒன்று கொடுத்தா நாலத்தனையாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீர், ஆனால் எந்த வீட்டில் காஞ்சி கிடக்கு. இப்படியான எண்ணம் வருமா வராதா? வரும் இல்லையா? ஆனால் உதார குணம் உடவனுங்கிறது என்ன தெரியுமா? அதன் அர்த்தம் தனக்கு குறைவு உண்டாகி இருக்கிற நேரத்திலும் கர்த்தருடைய ஆலயத்தின் பண்டக சாலை காயக்கூடாது என்கிற எண்ணத்தோடு செயல்படுதல். கர்த்தருடைய பண்டக சாலைக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி மத்தேயு மல்கியா 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? கர்த்தருடைய ஆலயத்தின் பண்டக சாலையில குறைவுண்டாகாத படிக்கு கொடுங்க. எந்த வீட்டில் குறைவு இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய பண்டக சாலை கர்த்தருடைய ஆலயத்தில் குறைவு வரக்கூடாது. இப்படியான எண்ணம், இதைத்தான் உதார குணம் என்று சொல்லுவோம். பெரேக்கா என்பதன் அர்த்தம், எபிரே பாஷையின் அர்த்தம் அதுதான். எப்படி கொடுக்குறீங்க இந்த அன்பு சகோதர சகோதரிகளே? கர்த்தருக்கன்னு மட்டுமல்ல, ஏழைகளை பார்க்கும் போது, கஷ்டப்பட்டவங்களை பார்க்கும் போது, சபைக்குள் இருக்கின்ற வறுமையானவர்களை பார்க்கும் போது எப்படியான எண்ணம் வருகிறது உங்களுக்கு? இவங்களுக்கு ஏதாவது கொடுப்போம் அப்படியான எண்ணம் உங்களுக்கு உண்டாகுதா? இதைத்தான் உதார குணம் என்று சொல்லுவோம். ஸோ செழிக்கிறதுக்கு இருக்கின்ற 4வது ரகசியம், நீங்க கொடுங்க. கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொடுங்க, கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை நிறைவாக்குவார். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஸோ ரகசியம், கர்த்தருடைய செழிப்பின் ரகசியம், இதை நான் அனுபவிச்சிருக்கிறேன் இந்த வாழ்க்கையில். அதனால தான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு 52 ஆகுது நான் ரசிக்கப்பட்டு. என்னுடைய சிறு வயதிலிருந்தே அந்த நேரத்தில் 5% தான் போடுவோம், 10%, 5%, அதுவே பெருசு அந்த நாட்கள். அந்த 5-10% கொடுத்ததன் ஆசீர்வாதத்தை நான் அனுபவித்திருக்கிறேன். என்ன வாலிப காலத்திலெல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் கஷ்டப்பட்ட சமயத்தில் எங்களுக்கு காசு இல்லை, நாங்கள் பணக்காரங்க இல்லை, எங்கள்ட்ட என்னுடைய தகப்பன் 6 செத்து போயிட்டார். சரியா? ரொம்ப வறுமையில் தான் நாங்கள் வாழ்ந்திருந்தோம். ஆனால் கர்த்தருக்கு கொடுத்த சந்தர்ப்பங்களிலே கர்த்தர் ஒரு நாளும் என்னை ஏமாத்தினதில்லை. நான் வேதாகம கல்லூரிக்கு போன பிறகு சரியா கிடைக்கிற காசு எங்களுக்கு பைபிள் காலேஜில் நாங்கள் ஒவ்வொரு சர்ச்சஸில் போயிட்டு வேலை செய்ய வேணும். அப்படி போக போது பஸ் காசு மட்டும்தான் தருவாங்க. நாங்கள் வெள்ளிக்கிழமை போனால் ஞாயிற்றுக்கிழமை இரவு தான் வீட்டுக்கு வருவோம், காலேஜுக்கு மறுபடியும் வருவோம். அந்த 3 நாங்கள் வாழ்கிறதுக்கு எங்களுக்கு பஸ் ஃபேர் மட்டும்தான் கிடைக்கும். வர்ற பஸ் ஃபேர் கூட தரமாட்டாங்க பைபிள் காலேஜில். நாங்கள் பைபிள் காலேஜுக்கு போயிட்டு அந்த சர்ச்சஸுக்கு போயிட்டு 3 வேலை செய்வோம். ஆனால் 1 கூட பட்டினி கிடந்தில்லை. சரி, அது சரி சொல்லுங்களே, சர்ச் சார் பார்க்கணும், சர்ச் கொடுக்கணும் சொல்லுங்களே. ஆமாம், சர்ச் கொடுக்கணும், கொடுக்கும் சர்ச். அது தவிர எங்களுக்கு தேவையான பணத்தோடு தான் அவங்க திருப்பி எங்களை அனுப்புவாங்க. தேவைக்கும் அதிகமாக சில நேரத்தில் தந்து அனுப்புவாங்க. நான் என்ன திரும்ப சொல்லுகிறேன், உதார குணம் எங்களுக்குள் இருக்கும் போது கர்த்தர் எங்களை ஏமாற்ற மாட்டார். அவருக்காக கொடுக்கிறதில் பலன் எங்களுக்கு திருப்பி கிடைக்கும். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். கடைசி காரியத்தை பார்த்துட்டு நாங்கள் முடிக்க போகிறோம்.
இது இருக்கிறது சங்கீதம் 92:13. சங்கீதம் 92:13 இதுதான் ரொம்ப முக்கியமான பாகம். கவனமாக கவனிங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். யார் செழித்திருப்பாங்களா? 4வது காரியம், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். planted in the house of the Lord என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. planted லட்டின் நடப்படுதல். இதற்கான எபிரேய மொழி வார்த்தையை சொல்லி முடிச்சிடுறேன். இந்த எபிரேய வார்த்தையில சொல்லப்படுகிறது என்னன்னு சொன்னா, என்ன இதுக்கு ஒரு படம் ஒரு காட்டப்பட்டிருக்கிறது எபிரேய மொழியில. அது என்னன்னு சொன்னா, ஒரு இடத்துல பெருசா மரம் ஒண்ணு வளர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய மரம், சின்ன மரம் இல்லை. சின்ன செடிகள் எப்படியாவது பொழைச்சிக்கொள்ளும். இன்னொரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல இருந்து நாட்டினீங்கன்னா, ஆனா பெரிய மரங்கள் முக்கியமாக நான் துபாய் நாட்டுல இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட 11 வருஷம் நான் அங்கே ஊழியம் செய்திருக்கிறேன். ஸோ அந்த பிரதேசங்கள்ல என்ன தெரியுமா செய்வாங்க, சில பேரீச்ச மரங்கள் இருக்குதானே, ஈச்சப்பழ மரங்கள் ருசு, அந்த மரங்களை ஒரு இடத்துல இருந்து கலட்டி வேற இடங்கள்ல நாட்டியிருப்பாங்க. நாட்டு போது நிறைய நாட்டில் தூண்களை வச்சு நிறைய அது அசையாதபடிக்கு வச்சு அதை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கி தான் அதை, அதாவது அசையாதபடிக்கு கம்புகள் வச்சு கட்டி தான் அந்த மரத்தை நாட்டியிருப்பாங்க. கொஞ்ச நாள் நல்லா கவனிப்பாங்க, நல்லா தண்ணி ஊற்றுவாங்க. அது பார்க்கறதுக்கெண்டே இரவு பகலாக பார்க்கறதுக்கெண்டே வேலை ஆட்கள் வேற நியமிக்கி வச்சிருப்பாங்க. இப்போ இந்த மரங்கள் கொஞ்ச நாட்கள் ஆகும்போது எல்லாம் அப்படியே படுத்து விழுந்து அப்படியே துளிர்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாவது போகும் அந்த மரம் மறுபடியும் துளிச்சு வாருது. நீங்கள் இங்கேயும் கண்டிருப்பீங்க, சில பெரிய பெஞ்சமின் மரங்கள் என்ன செய்வாங்க, பெரிய மரங்கள் அதுகளை கலட்டி கொண்டு போய் வேறு இடங்களை நாட்டுறது. அந்த ஹவுஸ் கீப்பிங் இந்த பிளானிங் செய்கிறவங்க, இந்த கார்டன் பிளானிங் செய்கிறவங்க இந்த மாதிரி காரியங்களை செய்கிறத பார்த்துருப்பீங்க, பெரிய விருட்சங்கள். இப்போ இந்த வார்த்தையில் அதாவது கர்த்தரின் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது சின்ன பிள்ளைகளே அல்ல. ரசிக்கப்படுறோம் எத்தனை வயசு, நீங்க எத்தனை வயசுல ரசிக்கப்பட்டீங்க, உங்களோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. இப்ப நான் சின்ன வயசுல ரசிக்கப்பட்டேன். இப்ப சில நேரத்துல நாங்க ரசிக்கப்படுறோம் 40 வயசுல, இல்லாட்டி 30 வயசுல, இல்லாட்டி 25 வயசுல. பெரிய ஆக்கள் நாங்க, எங்களுடைய சூழ்நிலை, நாங்க வளர்ந்த சூழ்நிலை, கடைபிடித்த சமயம், எங்களுடைய பழக்க வழக்கங்கள், அதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாங்கள் இப்போ ஆலயத்தில் கொண்டு நாட்டப்படுறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், ஆலயத்தில் ஒரு புதிய சூழ்நிலைக்குள்ளாக நாங்கள் நடப்படுகிறோம். இந்த மரம் கலட்டி நடப்படுகிறது போல புதிய சூழ்நிலை, புதிய மண், புதிய இடம். ஸோ இந்த புதிய இடத்திலே நாட்டப்படும் போது அந்த மரமானது சரியாக கவனிக்கப்படாவிட்டால் கட்டாயம் செத்து போயிரும். இல்லைங்கதா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகின்ற நீங்க ஒழுங்காக அந்த சபையிலே நாட்டப்படும் வரைக்கும் உங்களால் செழிக்க முடியாது, வளர முடியாது. வளர வேண்டும் என்று சொன்னால் ஒழுங்காக நாட்டப்பட்டிருக்க வேண்டும். காற்றடிக்கும், புயல் அடிக்கும், அசைய முடியும், வேறானது அசைஞ்சிச்சேன்னு சொன்னா அந்த மரம் செழிக்க முடியாது. இல்லையா, உங்களுக்கு தெரியும் இல்லையா, பொதுவாக நீங்கள் ஒரு மரத்தை நாட்டினீங்கன்னா அது கொஞ்சம் வேர் விடு வேர் பற்றும் வரைக்கும் அசைய முடியாது, அசையக்கூடாது. அது நிரந்தரமாக அந்த இடத்துல செழிக்க வேண்டும் என்று சொன்னால் உறுதியானதாக நாட்டப்பட்டிருக்க வேண்டும் இல்லையா. அதற்கான தண்ணீர், அதற்கான போஷணைகள் கொடுக்கப்பட வேண்டும். அதைத்தான் சபை செய்து வருகிறது. நீங்க சபையில நாட்டப்படும் போது, புதிய விசுவாசிகளாக மாறும் போது உங்களை நாங்க பராமரிக்கிறோம். நாட்டுக்கு யாராவது கொண்டு உங்களை கொண்டாடுறாங்க எங்களுடைய சபைக்கு, நாங்க என்ன செய்கிறோம், உங்களை போஷிக்கிறோம். அதுக்கு தான் பைபிள் ஸ்டடி வைக்கிறோம், ஜெப கூட்டம் வைக்கிறோம், அடிக்கடி உங்களை வந்து பார்க்கிறோம். இந்த மாதிரி காரியங்களை செய்து உங்களை செழிப்பாக்குகிறோம். ஆனா
அதுக்கு பிறகு நீங்க செழிப்பா இருக்கணும்னா, தொடர்ந்து நீங்க செழிப்பா இருக்கணும்னா, நீங்க அந்த இடத்துல உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். இன்றைக்கு சபைக்கு வாராங்க, சில நேரத்தில் ரெண்டு மூன்று வாரத்தில் காணாம போயிடுறான். சிலர் சபைக்கு வாராங்க, ஏனோ தானோ வரணுமே. கடந்த நாட்களில் நம்மளோட சபையில் பேர் சொல்ல மாட்டேன், ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, நல்ல மீட்டிங்களுக்கு வந்தவங்க, லேடிஸ் மீட்டிங்கா, ஜெப கூட்டமா, ஆல் நைட்டா, பாஞ்சி பாஞ்சி வந்தாங்க. எனக்கு பார்க்கவே ஆசையாக இருக்கு, சந்தோஷமா இருக்கும் அவங்கள பார்க்க போது. கர்த்தர் ஆசீர்வாதம், கர்த்தர் வார்த்தைக்குள் பலப்படுறாங்கன்ட்டு பெரிய ஆசீர்வாதத்தை நான் கொடுத்துருக்கிறேன் அவங்களுக்கு. நாளடைவில் லேடிஸ் மீட்டிங்க்கு ஆளை காணும், ஆல் நைட்டுக்கு ஆளை காணும். இப்போ நான் கேட்குறேன் அவங்களுக்கு, சிஸ்டர் ஏம்மா இப்போ வாரதில்லை, இந்த கூட்டங்களுக்கு கலந்து கொள்ள முடியுதில்லையே, வேலை பாஸ்டர். யாருக்கு வேலை இல்லை, நான் வேலைக்கு போறேன்னு பாஸ்டர், அதனால ஏழாவது பாஸ்டர் வார்த்தைக்கு. அப்ப வேலை இல்லாட்டி தான் ஆண்டவரா உங்களுக்கு, வேலை இல்லாட்டி தான் கத்துறா. அப்ப கத்துற என்ன வார்த்தை இல்லை எனக்கு சொல்றதுக்கு, யோசிச்சு பாருங்க. வேலை இருக்கோ இல்லையோ கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்க வந்து ஆகணுங்கிறது கர்த்தருடைய சட்டமா இருக்குதா இல்லையா? முதலாவது தேவையான ராஜ்யத்தை தேடி, அவருடைய நீதியை தேடி, உனக்கு எல்லாம் கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தருடைய வார்த்தையா இருக்க நீங்க என்ன செய்றீங்க? வேலை பாஸ்டர், அதனால ஆலயத்துக்கு வர முடியாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றது கூட வேலை நினைச்சு கொடுத்தா இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. யோசிப்பார், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்று சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம் அது இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன நடந்தாலும், எவ்வளவு வேலை இருந்தாலும், ஆண்டோட நேரத்தை ஒழுங்கா நான் கொடுப்பேங்கிற உறுதியோடு நீங்க செயல்படுவது. கர்த்தருடைய வார்த்தையில நீங்க செழிக்கணுமா, கர்த்தருக்குள் உங்களோட வாழ்க்கை செழிப்பாக காணப்படணுமா, நீங்க ஆலயத்தின் காரியங்களிலே கட்டாயம் சேர்ந்தே ஆக வேண்டும், வந்தே ஆக வேண்டும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். வயோதிபத்தினாலோ இல்லாட்டி வியாதியினாலோ உங்களால வர முடியாட்டி அது வேற விஷயம். ஆனா வரக்கூடிய சந்தர்ப்பங்களிலே நீங்க அர்ப்பணிக்காம இருப்பீங்கண்டா, நீங்க நாட்டப்பட்டவர்களாக இருக்க முடியாது. நான் உங்களுக்கு சொன்னதான், இந்த துபாய் நாட்டுல இந்த பன மரங்கள், சாரி ஈச்ச மரங்களை நாட்டுவாங்க, நாட்டிட்டு கொஞ்ச காலம் தான் பராமரிப்பாங்க, அந்த மூன்று மாசம் தான். ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் 15 வருஷம் ஆகினாலும் அவங்கள பராமரிக்கிறது பாஸ்டர் கடமையா இருக்கு. அவங்கள போய் பார்க்காட்டி அந்த விசுவாசமே முடிச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையில நாங்க இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? ஆலயத்தின் காரியங்களில், ஆலயத்தில நாங்க நாட்டப்பட்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, நீங்க எங்க நாட்டப்பட்டிருக்கீங்க? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். சரி, இன்றைக்கு நீங்க ஐந்து காரியங்களை பார்த்தீங்க. முதலாவது பார்த்தீங்க, கர்த்தரை நம்புகிறது. கர்த்தரை நம்புங்க, வேற யாரை நம்பாதீங்க, எந்த மனுஷரையும் நம்பாதீங்க, கர்த்தரை மட்டும் நம்புங்க. இரண்டாவது பார்த்தீங்க, நீதிமானான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை வாழுங்க. என்ன நடந்தாலும் உங்களுக்கு லாபமோ நஷ்டமோ கர்த்தருக்குள் வாழுங்க. ரைட். மூன்றாவது பார்க்க கற்றுறீங்க, செம்மையானவர்கள், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள். எந்த சூழ்நிலையில் தங்களுக்கு லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை மீறாதவர்களாக வாழுங்க. நான்காவது பார்த்தீங்க, உதார குணம் உள்ளவர்களாக, கொடுக்கிறவர்களாக, கர்த்தருக்காக கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவர்களாக வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக பார்த்தீங்க, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக இருங்க, ஆலயத்தில் நிலைத்திருங்க. உங்களுக்காக நாங்கள் எவ்வளவு மீட்டிங் செய்யறது தெரியுமா? இங்கே எவ்வளவு காரியங்கள் ஆர்கனைஸ் பண்றது தெரியுமா? ஜூம் மூலம் செய்யற கிளாஸுகள் யார் வாரீங்க? குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு பேர் தான் வாரு, மற்றபடி யாரும் வாரதில்லை. கஷ்டப்பட்டு பைபிள் ஸ்டடிஸ் தயாரிக்கிறோம், பல மணித்தியாலங்கள் ஒதுக்குறோம், அதுக்காக பிரிண்ட் பண்றோம், அந்த செலவுகள் எல்லாம் செய்கிறோம். எத்தனை பேர் இவைகளிலே லாபத்தை அனுபவிச்சு கொள்றீங்க? அநேக சபைகள் சரியான வேத பாடம் கற்பிக்கிறது இல்லை,
தெரியுமா உங்களுக்கு? ஆனா எங்களோட பாஸ்டர் லக்ஷ்மணை பாத்தீங்கன்னா எந்த நேரம் எதையாவது சொல்லுவார், ஐயோ பாஸ்டர் பயங்கர இதை செய்யுங்க அதை செய்யுங்க சொல்லி சொல்லுவார். அதை தயாரிங்க, ஏதாவது தலைப்பு கொடுத்து சொல்லுவார், இதுக்கு பைபிள் ஸ்டடி தயாரிங்க பாஸ்டர் சொல்லுவார். கஷ்டப்பட்டு தயாரிப்போம் இங்க வச்சு. மணித்தியால கடக்காது, எபிரே பாஷை கிரேக்க பாஷை அப்படி இப்படின்னு பெரட்டி கிரட்டி தேடி செய்வோம். ஆனா லாபம் அனுபவிக்கிறது ஒன்று ரெண்டு பேர் தான். லேடிஸ் மீட்டிங்ல செய்கிறோம் சீரீஸ், ஒவ்வொரு பாடங்கள் செய்கிறோம், வர்றது ஒன்று ரெண்டு பேர் தான். வேதாகம் எப்படி உருவாகிச்சு இந்த காரியங்களை குறிச்சு பாடங்கள் செய்கிறோம், எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறீங்க? எப்படி வேதாகம் ஆச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? சோ இப்படியான வேத பாடங்கள் கற்றுக்கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்க உங்களோட வாழ்க்கையில, அதுதான் ஆசீர்வாதம் அடுத்த சகோதர சகோதரிகளே. சோ செழிக்கணுமா, கர்த்தருடைய வார்த்தையில உறுதியாக இருங்க, ஜெபத்தில உறுதியாக இருங்க, ஸ்தோத்திர நமஸ்காரத்துல உறுதியாக இருங்க. இதுதான் செழிப்பின் ரகசியம். கண்களை மூடுவோமா? சற்று நேர அமைதியாக இன்று கேட்டு இந்த வார்த்தைகளை கொஞ்சம் தியானிச்சு பார்ப்போம். நாங்கள் என்னத்தை இன்னைக்கு கற்றுக்கொண்டோம்? செம்மையான வாழ்க்கை இல்லாட்டி செழிப்பான வாழ்க்கை எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒன்று, நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுகிற ஒன்று. உங்களை செழிக்க வைக்கணுங்கிறது தான் கர்த்தருடைய ஆசை. நினைக்க வேண்டாம் கர்த்தருக்கு விருப்பம் இல்லை நான் செழிக்கிறதுன்னு, நினைக்க வேண்டாம். நீங்கள் செழிக்கணுங்கிறது தான் கர்த்தருடைய நோக்கம். நீங்கள் ஆண்டோட பிள்ளைகளாக என்னைக்கு மாறினீங்களோ அன்னைக்கு இருந்து உங்களுக்கு பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் உரித்தாகணுங்கிறது தான் கர்த்தருடைய ஆசை. என்னைக்கு நீங்க ரசிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கு இருந்து இந்த பூவுலக வாழ்க்கையில நீங்க நல்லா இருக்கணுங்கிறது தான் கர்த்தருடைய வார்த்தை. ஆனா இன்னைக்கு நாங்க குறைபட்டிருக்கிறோம், இன்னைக்கு நாங்க பிரச்சனையோடு இருக்கிறோம், இன்னைக்கு நாங்க வறுமையோடு வாழ்கிறோம் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? நாங்க ஒழுங்கா இல்லை, நாங்க ஒழுங்கா இல்ல. கர்த்தரைகளை ஆசீர்வதிக்கத்தக்கதாக நம்பிக்கைங்கிறது கர்த்தர் மேல இல்ல, மனுஷர் மேல இன்னைக்கு மாறி போச்சு. நீங்க யார் நம்பிக்கொண்டிருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. நீதிமானான வாழ்க்கை இன்றைக்கு காணப்படுவதில்லை கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில. தங்களுடைய லாபத்துக்காக எத்தனை பயங்கரப்பட்ட பொய்களையும் சொல்ல நாங்க ஆயத்தோம். எங்களுடைய லாபத்துக்காக எந்த கூடாத காரியத்தை செய்யவும் இன்று கிறிஸ்தவர்கள் கூட ஆயத்தமா இருக்கிறாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க யோசிச்சு பாருங்க. செம்மையானவர்களாக நேர்மையானவர்களாக வாழ இன்று நாங்க ஆயத்தம் இல்லை. எப்படி இருக்கிறோம் எங்கட வாழ்க்கையில? கொடுக்கறதுல நாங்க குறைவுபட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கொடுக்க முடியதில்லை, எங்கட கரங்கள் குறுகி போயிருக்குது. யோசிச்சு பாருங்க உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கிறது. கடைசியாக கர்த்தருடைய ஆலயத்திலே நாங்கள் நாட்டப்படாதவர்களாக இல்லாட்டி நாட்டப்பட்டு ஏனோ தானோ என்று வாழ்கிறவர்களாக இன்று காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு. கர்த்தரிடத்தில் யார் பண்ணீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த நல்ல நேரத்திலும் சுவாமி இப்பொழுது கேட்ட இந்த வார்த்தைகளின்படி உங்களுடைய பிள்ளைகள் செழிப்பான வாழ்க்கை வாழ்வதே உங்களுடைய சித்தமாயிருக்கிறது. செழிப்பாக வாழத்தக்கதாக ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையில செழிப்பு காணப்படத்தக்கதாக இவர்கள் இந்த காரியங்களை செய்ய என்று கேட்ட காரியங்களின் ரகசியத்தை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க நீங்க உதவி செய்யப்படி ஆட்சேபிக்கிறேன். துதிக்கனவாக்கு உம்மைக்கே தருகிறேன் இயேசுவின் நாமத்தில்.